ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு நான் உங்களுக்கு கருவாட்டு குழம்பு நான் எப்படி செய்வேன் அப்படின்றது தான் இந்த வீடியோவில் உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன் நான் இந்த கருவாட்டு குழம்புக்கு நெத்திலி கருவாடு பயன்படுத்தியிருக்கேன் நீங்கள் எந்த கருவாடு வேணும்னாலும் பயன்படுத்தி இந்த கருவாட்டு குழம்பு செய்யலாம் இந்த கருவாட்டு குழம்புல கருவாடு மட்டும் இல்லாமல் கத்திரிக்காய் வாழைக்காய் வேக வச்ச முட்டை இதெல்லாம் சேர்த்து செய்யறதால கருவாட்டு குழம்பு ரொம்ப சுவையாக இருக்கும் இந்த குழம்ப ரொம்ப சுலபமாக செஞ்சிடலாம் இப்போ இந்த குழம்ப எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் கருவாட்டு குழம்பு செய்யறதுக்கு முதல்ல ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாயை வச்சுக்கோங்க இதுல மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டு சூடு பண்ணிக்கோங்க எண்ணெய் நல்லா காஞ்சதும் இதுல இப்போ ஒரு டீஸ்பூன் கடுகு அரை டீஸ்பூன் சீரகம் கால் டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கோங்க கடுகு சீரகம் நல்லா பொறிஞ்சதும் இதுல இப்போ ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை நறுக்கி சேர்த்துக்கோங்க கூடவே நாலு பல்லு பூண்ட நசுக்கி சேர்த்துக்கோங்க இது கூட ரெண்டு பச்சை சேர்த்துக்கோங்க கூடவே கொஞ்சமா கருவேப்பில இலையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க வெங்காயம் சீக்கிரம் வதங்கதுக்காக கொஞ்சமா உப்பு சேர்த்து வதக்கிக்கலாம் வெங்காயம் பச்சை மிளகாய் நல்லா வதங்கினதும் இதுல இப்போ ஒரு மீடியம் சைஸ் வாழைக்காவ இந்த மாதிரி நறுக்கி சேர்த்துக்கோங்க வாழ்க்கை சேர்த்து ரெண்டு நிமிஷம் நல்லா கிளறி விட்டுட்டு மூடி போட்டு மூணு நிமிஷம் வாழைக்காவை வேக வச்சுக்கலாம் மூணு நிமிஷம் அப்புறமா பாத்தீங்கன்னா வாழைக்காய் ஓரளவுக்கு வெந்திருக்கும் இதுல இப்போ கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூளும் ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய் தூளும் சேர்த்துக்கலாம் இது கூட ரெண்டு மீடியம் கத்திரிக்காவை நீல வாக்குல நறுக்கி சேர்த்து நல்லா கலரி விட்டுக்கோங்க கத்திரிக்காய் சேர்த்து இந்த மாதிரி நல்லா கலரி விட்டதுக்கு அப்புறமா மூடி போட்டு ரெண்டு நிமிஷம் கத்திரிக்காவை வேக வச்சுக்கலாம் ரெண்டு நிமிஷம் அப்புறமா இதுல இப்போ ஒரு மீடியம் சைஸ் தக்காளிய பொடியா நறுக்கி சேர்த்து கலரி விட்டுக்கோங்க

விட்டுட்டு இந்த மாதிரி கொதி வர ஆரம்பிச்சதும் நம்ம கருவாடை சேர்த்துக்கலாம் நான் இந்த கருவாட்டு குழம்புக்கு ஐம்பது கிராம் நெத்திலி கருவாடை நல்லா சுத்தம் பண்ணி சேர்த்திருக்கேன் கருவாடை சேர்த்து நல்லா கலரி விட்டுக்கோங்க நெத்திலி கருவாடு வேகறதுக்கு உங்களுக்கு கிட்டத்தட்ட ஏழுல இருந்து எட்டு நிமிஷம் ஆகும் கருவாட்டு குழம்பு செய்யறப்ப உப்ப பார்த்து சேர்த்துக்கோங்க ஏன்னா கருவாட்டுலயே நிறைய உப்பு இருக்கும் கருவாடை சேர்த்து குழம்பு நல்லா அஞ்சு நிமிஷம் கொதிச்சதும் நம்ம வேக வச்சு கீறி வச்சிருக்கிற முட்டைகளை குழம்புல சேர்த்துக்கலாம் கருவாடு நல்லா வெந்து இந்த மாதிரி குழம்புல மேலே எண்ணெய் பிரிஞ்சி வந்ததும் கால் கப் துருவன தேங்காவை மிக்சியில் நல்லா அரைச்சி அந்த விழுதை குழம்புல சேர்த்துக்கலாம் தேங்காய் விழுதை சேர்த்து ஒரு தடவை நல்லா கலறி விட்டுட்டு ரெண்டுல இருந்து மூணு நிமிஷம் அப்புறமா மேல கொஞ்சமா கொத்தமல்லி தழை தூவி நீங்க அவ்வளவுதாங்க இப்ப நம்மளோட சுவையான நெத்திலி கருவாட்டு குழம்பு தயாராயிடுச்சு இந்த கருவாட்டு குழம்புல நீங்க பெரிய வெங்காயத்துக்கு பதிலாக சின்ன வெங்காயம் பயன்படுத்தினீங்க அப்படின்னா அதிக சுவையா இருக்கும் இந்த கருவாட்டு குழம்ப நீங்க சூடான சாதத்துல ஊத்தி பசஞ்சு சாப்பிட்டீங்க அப்படின்னா ரொம்ப அருமையா இருக்கும் இந்த ரெசிபி நீங்க கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க அன் மறக்காம என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் பார் வாட்சிங்